ரீசெண்டாக ஆலங்குளம் எப்போல்லாம் போகிறனோ அப்போல்லாம் இந்த சாம்பவர் வடகரை தலப்பாக்கட்டி பிரியாணி கடை போயிடுவேன். இந்த வந்துட்டேன் ராசா. இந்த கடையோட பிரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா தெங்காசிலே மூணு இடத்துல இருக்குது, ஆலங்குளம், சாம்பவர், வடகரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவூர் சித்திரம். கரெக்டாக இந்த கடை எங்கே இருக்குன்னா ஆலங்குளத்துலேருந்து பாவூர் சித்திரம் போகிற வழியில் லெஃப்ட் சைடு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கடையில் 20-30 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இவங்களோட சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கடைக்கு எப்போல்லாம் போகிறோம் அப்போல்லாம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன். வழக்கம் போல் இலைய குளிப்பாட்டிட்டு சம்பல் கத்தரிக்காய் தால்சா வச்சுருந்தாங்க. இங்கே உள்ள தால்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் என்ன பிரியாணி வந்துட்டு எடுத்து வைக்க வேண்டியதான். பிரியாணியில் லெக் பீஸ் வைக்கலாட்டியும் ஒரு பெரிய சைஸ் பீஸ் ஒன்று வச்சுட்டாங்க, அதுவே பிரியாணியில் பாதி அளவுக்கு இருந்துச்சு. மொத்தமாக அந்த பிரியாணியெலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பையன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னேன். அவன் சரி சாப்பிட்டு நானே வீடியோ காட்டுறேன்னு சொல்லி அவனே சாப்பிட ஆரம்பித்தான். சிக்கன் பீஸஸ் சாப்பிட்டு பேனு முழிக்கிறாப்புல. உட்காந்து நடனம் ஆடுது. அங்கே வச்சு நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா 120 ரூபா போடுறாங்க. பார்சல் வாங்கும்போது 130 ரூபா எக்ஸ்ட்ரா 10 ரூபா அமௌண்ட் வாங்குறாங்க. நான் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு எம்டி பிரியாணி வாங்கியிருந்தேன். எம்டி பிரியாணி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 90 ரூபா வாங்கியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பையனை எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்பில் கை அசைவில் தான் சொல்லுவாராம், வாயில் சொல்ல மாட்டாப்பிலையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் கல்வெட்டில் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம், அந்த மாதிரி தான் நம்மளால் எலும்புகளை வச்சு வாங்கிட்டு இருந்தார். சரி சாப்பிட்ட பிரியாணி ஜீரணத்துக்காண்டி அங்கே ஜீரகம் வச்சுருந்தாங்க. அந்த சீரக மூட்டை எடுத்து வந்து சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த கடையோட பேர் ஹரி பிரியாணியா.